ஐநூறு நண்பர்கள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி ஈஸியா எப்படி ஐநூறுல இருந்து அறுநூறு டாலர் வரைக்கும் பாதிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பாக்குறோம் நம்ம இப்போ வந்து வீடியோல பயன்படுத்த போற மெத்தெடுக்கு எந்த கண்ட்ரில இருந்து வேணா இருக்கலாம் நீங்க எந்த இடத்துல இருக்கணும் முக்கியம் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரில தான் இருக்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்க அமெரிக்கா இருக்கலாம் கனடா இருக்கலாம் இந்தியால இருக்கலாம் எந்த கண்ட்ரீல வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு இன்டர்நெட் வசதி இருந்தா மட்டும் போதும் உலகத்துல எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இன்டர்நெட் கணக்கெட் கிடைச்சா மட்டுமே போதும் அதை வச்சு மட்டுமே நம்ம ரொம்ப ஈஸியா இந்த முறையில பணம் சம்பாதிக்கலாம் அண்ட் இந்த முறையில நமக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு எதாவது தேவைப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான முதலீடும் கிடையாது முழுக்க முழுக்க இது ஃப்ரீயான மெத்தட் தான் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மட்டும் ப்ராப்பரா இந்த மெத்தடுக்கு செலவிட்டா போதும் நம்ம நம்ம நம்மளோட பணமா எந்த விதமான முதலீடும் இதுக்கு தேவையில்லை அண்ட் நம்ம வந்து இது ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தினமும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு டைம் நம்ம ப்ராப்பரா இந்த இதை பண்ணோம் அப்படின்னா அந்த அதற்கான ரெவின்யூ நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணி முடிச்சோம் அப்படின்னா அதற்கான வருமானம் நம்மளோட நம்மளோட வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே தான் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மெத்தடுக்கு நம்ம எந்த விதமான பொருளையும் சேல்ஸ் பண்ண போறது கிடையாது அண்ட் நம்ம எந்த விதமான பேமெண்ட்டும் கெட்ட போறது கிடையாது அண்ட் எந்த விதமான பொருளையும் நம்ம போய்ட்டு மேனுஃபேக்சரிங்கும் பண்ண கிடையாது யாரோ ஒருத்தர் மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க யாரோ ஒருத்தர் சேல் பண்ண போறாங்க கஸ்டமரையும் யாரோ ஒருத்தர் தான் தேடி கண்டுபிடிக்க போறாங்க நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் அந்த பொருளை டிசைன் பண்றதுக்கு ஒரு பர்டிகுலர் நம்மளோட டேஸ்ட்ல அவங்க வந்து கம்பெனி சொல்ற டிசைன் தான் பண்ணணும்னு கிடையாது நம்மளோட டேஸ்ட்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாடலோ இல்ல ஏதோ ஒன்னு டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கஸ்டமர் பிடிச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கஸ்டமர் சோகேஷ்ல வைப்பாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர் பிடிச்சிருக்கும் போது அந்த பொருளை வாங்குவாங்க அப்படி சேல் ஆகும் போது அவங்க நமக்கு ஒரு கமிஷன் ஈஸியா கொடுப்பாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம இன்னைக்கு பயன்படுத்த போகிற முறையில் மேஜராக ஒர்க் அவுட் ஆகுறது என்ன அப்படின்னா கிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாவே ஒரு பேர்தேயா இருக்கட்டும் ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கட்டும் என்ன ஒரு பங்கா இருந்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த கிஃப்டோட மதிப்பு எப்பவுமே பணத்தை பொறுத்து அமையாது அண்ட் ரிசீவர் எண்ட்லயும் சரி கொடுக்கறவங்க எண்ட்லயும் சரி பணத்தை பொறுத்து அமையாது அது ஒரு இன்னோவேட்டிவான கிஃப்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைப்பாங்க இப்போ நீங்க வந்து ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவழிச்சு ஒரு செயினா கொடுத்தீங்களாலோ ஒரு கோல்டா கொடுத்தீங்கனாலோ இல்ல ஒரு டைமண்டா கொடுத்தீங்கனாலோ அது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா அதே இது ஒரு கிஃப்ட நீங்க ஒரு இன்னோவேட்டிவா அந்த கிஃப்ட் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தா கூட அதை வந்து அவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க கொடுக்கும் போது அது ஒரு ஞாபகத்தமான பொருளை தான் வச்சுப்பாங்க அதே மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் கிஃப்ட் தந்தா கூட அந்த கிஃப்ட் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த கிஃப்ட் வந்து நம்மளை பார்த்த ஒண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட் கொடுத்த பர்சனும் சரி அந்த கிஃப்டும் சரி நமக்கு எப்பவுமே மைண்ட்ல நின்றுட்டு நம்ம ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதும் அப்படிதான் கொடுக்கணும்னு நினைப்போம் அண்ட் நமக்கு ஒரு கிஃப்ட் வரும்போதும் அப்படி இருந்துச்சுன்னா தான் அது நமக்கு அதிக திருப்தி கொடுக்கும் நம்ம கிஃப்ட் பார்க்கும்போது அந்த கிஃப்ட் நமக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிஃப்ட் எவ்வளோ அது பணம் அதிகமாக இல்லை பணம் குறைவா விலை விலை மதிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அது கொடுக்கற பர்சன் அண்ட் அந்த கிஃப்டோட அப்பியரன்ஸ் இந்த ரெண்டையும் வச்சுதான் நம்ம நம்மளோட ஹாப்பினஸும் அமையும் அந்த அந்த ஹாப்பினஸும் அமையும் ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மெத்தட் இப்படி இருக்க போற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ல பயன்படுத்த போறோம் இதுக்கு நம்ம பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னா கஃபே டாட் காம் நம்ம இந்த வீடியோல பயன்படுத்த போற வெப்சைட்டோட பேர் கஃபே டாட் காம் இந்த கஃபே டாட் காம் நார்மலாவே நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஆன்லைன்ல ஏர்னிங் பண்றதுக்கு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த மெத்தட் ட்ரஸ்டடா இல்ல அந்த வெப்சைட் ட்ரஸ்டடா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் விளம்பரம் பண்றது ரொம்ப நல்லது யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒருத்தங்க சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக கேட்டுட்டு நீங்க அப்படி பண்ண வேண்டாம் இப்போ நம்ம வியூவர்ஸ் கூட நம்ம வீடியோவை இப்போ நீங்க என் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒரு வெப்சைட் சொன்னேன்னா அந்த வெப்சைட்டை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க ஓபன் பண்ணி நான் என்ன வீடியோல சொல்லியிருக்கோன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க உங்களோட அனலைசிஸ் தாராளமா பண்ணலாம் இப்போ கூகுள் இருக்கு அந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு அதுல இந்த வெப்சைட் ஜென்யூனான வெப்சைட் தானா சொல்றதெல்லாம் இந்த வெப்சைட்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு நான் மட்டும் இல்லை ஆன்லைன்ல யார் என்ன விதமான வெப்சைட் என்ன விதமான மெத்தட் சொன்னாலுமே நீங்க உங்க ஒரு அஞ்சு நிமிஷம் செலவழிச்சு உங்களுக்கான கிராஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வெப்சைட் ஜென்யூனா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்போதான் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் ஒன்னு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இவ்வளவு பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிருக்காங்க அப்போ நம்ம மட்டும் ஏன் இதுல சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த கப்பே ப்ரஸ் டாட் காம் ரெண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கி இருக்காங்க அண்ட் இந்த வெப்சைட்டுக்கு ரெண்டு புள்ளி மூணு மில்லியன் அதாவது மாசத்துக்கு இருபத்தி மூணு லட்சம் விசிட்ஸ் வருது அதாவது இருபத்தி மூணு லட்சம் விசிட்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏறத்தாழ பாத்திங்கன்னா ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் பேர் அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப முக்கியம் டிராஃபிக் ரொம்ப முக்கியம் ஒன்று நீங்கள் உங்கள்கிட்ட டிராஃபிக்கை வச்சுருக்கணும் இல்லை வியூவர்ஸை வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா யார் ஒருத்தர் வியூவர்ஸ் அதிகமாக வச்சுருக்காரோ அவரு கூட சேர்ந்து நீங்கள் பயணம் செய்யணும் இந்த ரெண்டில் ரெண்டு மெத்தடையும் சேர்த்து பயன்படுத்தினாலும் சரி இல்லை ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தடை பயன்படுத்தினாலும் சரி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு வழியை நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்துனீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆன்லைனில் அதிக அளவில் பணம் சம்பாதிக்க முடியுமே தவிர இந்த ரெண்டு மெத்தட் ரிலேட்டட் இல்லாம டிராபிக் கம்மியா உங்ககிட்ட டிராபிக் கம்மியா இருந்தாலும் சரி இல்ல நீங்க கம்மியா இருக்க போற ஒரு வெப்சைட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் சரி ரெண்டுல எது பண்ணாலும் உங்களுக்கான ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் நார்மலா நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்லயோ இல்ல அதிகமா கிரௌட் இருக்கிற இடத்துலயோ நீங்க ஷாப் வச்சிருந்தீங்க அப்படின்னா தான் சும்மா வந்துட்டு போறவங்களாச்சும் இந்த ஷாப்ல என்னதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஆள் வருவாங்க அப்படி இல்லாம யாருமே வராத இடத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பிளாங்கான ஒரு பிளேஸ்ல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல நீங்க ஷாப்போ இல்ல ஏதோ வச்சிருந்தாலும் உங்களுக்கான வியாபாரம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மிக குறைவு அதனால நீங்க எப்பவுமே எந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் ஆன்லைன் ஏனிங்ல அந்த வெப்சைட்டோட டிராபிக் பாருங்க இப்போ நான் கஃபே பிரஸ் டாட் காம் சொல்லி இந்த வெப்சைட்டோட டிராபிக் சிமிலர் வெப் டாட் காம்ல போயிட்டு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவங்க டிராபிக் அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அண்ட் இதோட ரேங்க் என்ன அண்ட் குளோபல் ரேங்க் என்ன எந்தெந்த கண்ட்ரீல பர்டிகுலர் ரேங்க் என்ன எல்லாம் எல்லாமே அங்கே டீட்டெயிலாக இருக்கும் கிராஃப் முத கொண்டு அதில் இருக்கும் ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இப்போ இந்த கஃபே டாட் காமில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு மக்கு நம்ம கிஃப்ட்டாக என்னென்ன ப்ராடக்ட் கொடுப்போமோ குழந்தைகளுக்காக இருக்கட்டும் லேடிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஜென்ட்ஸுக்கா இருக்கட்டும் அண்ட் தெரிஞ்சவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டு உபயோகத்துக்கு நம்ம வந்து ஒரு வால் டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் எடுக்கிறதா இருக்கட்டும் எல்லா விதமான கிஃப்ட்டு பொருட்களும் இந்த கஃபே ப்ரெஸ் டாட் காம்

நீங்க பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணுங்க நீங்க பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஸ்டார்ட் செல்லிங் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நம்மளும் நம்மளோட ப்ராடக்ட கொண்டு போய் அங்கே விற்க போறோம் அதாவது ப்ராடக்ட கொண்டு போய் விற்க போறோம் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட உருவாக்கி அங்கே கொண்டு போய் விற்க போறது நம்ம ஒரு ப்ராடக்ட் ஐடியா தான் கொடுப்போம் அவங்களே உருவாக்கி அவங்களே வித்துப்பாங்க அந்த ஐடியா கிளிக் ஆகி அது உங்களுக்கு சேல் நடக்கிறதுனால அவங்க நமக்கு அதற்கான அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க

உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க ப்ராப்பரான இமெயில் கொடுங்க ப்ராப்பரான இமெயில் எதுக்கு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் இமெயிலில் கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும் உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனோடனே நீங்கள் கஃபே ப்ரெஸ் டாட் காம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிற டேப் மெனுவில் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் எக்கச்சக்கமான பொருட்கள் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஷர்ட்டு மக்கு அண்ட் பேபிக்கு ஏதாவது தேவைப்படுற பொருள் அண்டு வால் ஆர்ட்டு வாட்ச் ஆக்சசரீஸு என்னென்ன பொருட்கள்லாம் கஃபேட் ப்ளஸ் டாட் காமில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதோட எல்லா பொருட்களையுமே நீங்கள் நம்மளோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வடிவமைச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டும் வரும் அதில் இப்போ உங்களுக்கு எந்த விதமான பொருள் நல்ல சேல் ஆகும் அதாவது மக்கள்கிட்ட எந்த கிஃப்ட்டு நிறைய பேர் கொடுப்பாங்க டி ஷர்ட் கொடுப்பாங்களா மக் கொடுப்பாங்களா அந்த மாதிரி இதில் நீங்கள் என்ன கிஃப்ட்டு நல்லா ரீச் ஆகும் இல்லை என்ன கிஃப்ட்டு எனக்கு நல்லா டிசைன் பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு செல் கான்பிடன்ஸ் இருக்கும் அண்ட் உங்க நீங்களா இருந்தீங்கன்னா ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கு இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்களோ அந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டி ஷர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த டி ஷர்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு இப்படி வந்துருக்கு இதுல வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நானே ஒரு டி ஷர்ட் என் ஃப்ரெண்டுக்கோ இல்ல யாரோ ஒருத்தருக்கோ டிசைன் பண்ணப் போறேன் இந்த டி ஷர்ட் வந்து சைஸ்ல இருந்து எல்லாமே அங்க இருக்கும் நம்ம டி ஷர்ட்ல இமேஜ் ஆட் பண்ணணும் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் டி உள்ள இமேஜை ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபிளிப் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு எந்த விதமான சாஃப்ட்வேரும் தேவையில்லை எல்லா டூலுமே ஸ்க்ரீன்லேயே இருக்கும் நான் வந்து இப்போ வந்து ஒரு டீ ஷர்ட் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த டீஷர்ட்டுக்கு நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் சைஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு நான் நார்மலாகவே எல்லார்டையும் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் ராயல்டி ஃப்ரீ இமேஜ் யூஸ் பண்ணுங்க காப்பிரைட் இல்லாத இமேஜ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எதுனால அந்த விஷயம் சொல்றேன் அப்படின்னா நீங்க கூகுள்ல இமேஜ் சர்ச் கொடுத்தீங்கன்னா நிறைய இமேஜ் வரும் ரொம்ப அட்ராக்டிவான இமேஜ் வரும் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நியூ நியூ இன்னோவேட்டிவான இமேஜ் கூட வரும் ஆனா எல்லா இமேஜும் நீங்க யூஸ் பண்ண முடியாது எதுனால யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிடுவீங்க அது இப்ப பிரச்சனை வராது எப்போ நீங்க ஒரு பெரிய நிலைமைக்கோ இல்ல ஒரு நாலு பேருக்கு தெரியற நிலைமைக்கு போகும்போது நீங்க யாருக்குமே தெரியாம இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா யாருக்குமே தெரியாம இருக்கும் போது உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க நாலு பேருக்கு தெரியற நிலைமைக்கு போகும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காப்பிரைட் ட்ரை கொடுப்பாங்க என்னோட டிசைனை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் என்ன பண்ணுங்க எப்பவுமே ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ் யூஸ் பண்ணுங்க ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ் கொடுக்கறதுக்குனே நிறைய வெப்சைட் இருக்கு அண்ட் அந்த வெப்சைட்லாம் ரொம்ப பக்கா குவாலிட்டியில் ராயல்டி ஃப்ரீ இமேஜ் கொடுப்பாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎன்ஜி ட்ரீ அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்க்க போகிறோம் இந்த பிஎன்ஜி ட்ரீ வெப்சைட் அப்படின்னா இவங்க முழுக்க முழுக்க ராயல்டி ஃப்ரீ இமேஜ் கொடுக்குறாங்க அண்ட் நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும் அது போக கீழே நிறையா ராயல்டி ஃப்ரீ இமேஜ் வரும் அதில் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் நீங்கள் டிசைன் பண்ண உங்களுக்கு என்ன கேட்டகரியில் இமேஜ் தேவைப்படுதோ அந்த இமேஜ் நேமோ இல்லை அந்த இமேஜ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களோ நீங்கள் டைப் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட் அனிமல்னு போடுறேன் சாதாரணமாகவே நிறைய பேருக்கு அனிமல்னால் பிடிக்கும் ஸோ வந்து நான் ஒரு கேட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் தேடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேட்ன்னு போட்டு சேர்ச் கொடுத்தோன்னே எனக்கு கேட் அனிமலோட டிசைன் ஃபுல்லாக கீழே காமிக்கும் அண்ட் டெக்ஸ்ட்டில் கேட் அனிமல் ஏதாவது இருந்தால் அது கூட காமிக்கும் ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு இமேஜை இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் செலக்ட் பண்ணிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இமேஜை நம்ம டவுன்லோடு டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ டவுன்லோட் பண்ண இந்த இமேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கஃபே ஃப்ரீ டாட் காமில் ஆட் பண்ணணும் அண்ட் கஃபே ஃப்ரீ டாட் காமில் வந்து அப்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த டிசைன் உங்கள் டிஷர்ட்டில் அழகாக கிடச்சிரும் அண்ட் தென் உங்களோட டிஷர்ட்டுக்குள்ள சைஸ் என்ன எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அண்டு டிஷர்ட்டில் வேற ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கான ப்ராடக்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கான ப்ராடக்ட் ரெடி ஆன என்ன அப்படின்னா இந்த டிஷர்ட்டோட விலை அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த டிஷர்ட்டோட விலை அப்படிங்கிறது நார்மலா அவங்களுக்கு இந்த டிஷர்டோட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ரேட் ஆகுமோ அந்த ரேட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க இந்த கஃபே ஃப்ரீ டாட் காம் யூஸ் பண்றதுல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா மற்ற வெப்சைட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்மலா நீங்க ஒரு பொருள் சேல் ஆகுது அதுக்கு நீங்க ஒரு எதை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ ஒரு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பெர்சன்டேஜ் முறையில தான் கமிஷன் கொடுப்பாங்க ஆனா இந்த கஃபே ஃப்ரெஸ் டாட் காம் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரைஸ் வச்சிருக்காங்க அதாவது பேஸ் பிரைஸ் அப்படின்னா அந்த பொருளை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற பிரைஸ் அண்ட் யுவர் பிரைஸ் ஆர் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க அந்த பொருளுக்கு எவ்வளவு பிரைஸ்க்கு சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொருள் ஒரு டி ஷர்ட்டை இருக்குது ஒரு டி ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பத்து டாலர் அவங்க செலவு பண்றாங்க ஆனால் நீங்கள் அந்த டி ஷர்ட்டை இருபத்தஞ்சு டாலருக்கு விற்கிங்க அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் அதாவது பத்து டாலருக்கு அவங்களுக்கு செலவு பத்து டாலர் தான் அவங்களோட ஷிப்பிங் அதாவது டி ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி டி டிசைன் பண்ணி அண்ட் டி கஸ்டமருக்கு சென்ட் பண்ணுறது வரைக்கும் அவங்களுக்கு பத்து டாலர் தான் செலவாகுது நீங்கள் இருபத்தஞ்சு டாலர் கொடுத்துருக்கும் போது மீதி பதினஞ்சு டாலரை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அவங்களோட பேஸ் ப்ரைஸை மட்டும்தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க மற்ற வெப்சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் இருபத்தஞ்சு டாலர் கொடுத்துருக்கீங்கன்னா அவங்க ஒரு பா டாலர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அஞ்சு டாலர் தான் கொடுப்பாங்க ஆனால் இந்த க அப்படி கிடையாது உங்களுக்கு எவ்வளோ வந்து அந்த ஆக்சுவலாக அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு அவங்க முன்னக்கூட்டியே உங்களுக்கு கோட் கொடுத்துருவாங்க நம்ம நம்மளோட ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் இல்லை அந்த பொருள் அந்த பொருள் எவ்வளோ வரைக்கும் விற்கலாம் விற்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ரைஸை கொடுத்துக்கலாம் இதுதான் இதில் இருக்க மேஜர் அட்வான்டேஜ் இதையும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதுக்கான லிங்க் ஈஸியாக இருக்குது நீங்கள் அதில் மேக்ஸிமமாக எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற லிங்க் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கை போயிட்டு செக் பண்ணுங்க அண்ட் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அப்படின்னா நமக்கு எப்பவுமே போட போற ஒர்க் ஒன்று தான் வர வருமானம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல நிறைய பேர் பண்ற தப்பு எல்லா வீடியோலையும் நான் சொல்ற முக்கியமான விஷயம் தான் நீங்க வந்து பத்து நிமிஷம் செலவழித்தாலும் சரி ஒரு ஒரு மணி நேரம் செலவழிச்சாலும் சரி ஒரு அஞ்சு மணி நேரம் செலவழிச்சாலும் சரி எவ்வளவு நேரம் செலவழிக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை நீங்க செலவழிக்க போற நேரம்லாம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் செலவு செலவழிக்கிறீங்க அஞ்சு மணி நேரம் செலவழிச்சு ஒரு பொருள் ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு அஞ்சு டாலர் கிடைக்கி அஞ்சு நிமிஷம் செலவழிச்சு ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு ஐம்பது டாலர் கிடைக்கினா நம்ம அந்த ஐம்பது டாலர் எங்க கிடைக்குதோ அதை எப்படி இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம் ஏன்னா நீங்க இந்த அஞ்சு நேரம் செலவுறது இதுல ஒரு மணி நேரம் செலவிட்டீங்கன்னா அந்த ஒரு மாசம் இதுல என்ன வேலை பாக்குறீங்களோ அதை இங்க ஒரு மணி நேரத்துல பார்த்து நம்மளுக்கான பணத்தை எடுத்து நமக்கு மீதி இருக்கிற டைமை ரொம்ப ஈஸியா சேவ் பண்ணலாம் அண்ட் ஸ்மார்ட்டா சேவ் பண்ணலாம் சோ இப்போ நம்ம டி-ஷர்ட்டை ஈஸியா டி டிசைன் பண்றதுக்கு ஒரு இமேஜ் இமேஜ் ஈஸியாக கிடச்சிச்சு அதை வச்சு நம்ம டிசைன் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கான ப்ரைஸை நம்ம டிட்டர்மின் பண்ணி நம்ம சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எப்போ ஒருத்தர் வந்து இப்போ வந்து நான் டிஷர்ட் சொல்லியிருக்கேன் இது டிஷர்ட் மட்டும் இல்லை மக்கள் இருந்து என்ன வேணாலும் உங்களுக்கு கிஃப்ட் ஐட்டம் அதில் லிஸ்ட் அவுட் ஆகிற பொருளில் எந்த விஷயத்தை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் சாம்பிளுக்கு தான் டிஷர்ட் சொல்லியிருக்கேன் ஒரு டைம் டிசைன் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான விஷயமும் தேவை ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் விசிட்டர்ஸ் இந்த வெப்சைட்ல வந்து பார்க்கும் கண்டிப்பா இந்த பொருள் விற்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஸோ நார்மலா யாருமே விற்கல இந்த வெப்சைட்ல எதுவுமே யாருமே வாங்கல அப்படிங்கும்போது போது ஒரு லட்சம் விசிட்டர்ஸ் அங்க ஒரு லட்சம் பேர் அங்க டிசைனரா போறாங்க கண்டிப்பா விற்க போய் தான் அங்க ஒரு லட்சம் பேர் ஒரு நாளைக்கு போய் பார்க்காங்க ஸோ உங்களோட பொருளும் விற்கும் என்ன நீங்க ஆன்லைன் நேர்லிங்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்ம வந்து இப்ப அப்ளை பண்ணணும் உடனே பத்து நிமிஷத்துல பணம் கிடைச்சிடணும் இல்ல இப்போ வந்து நம்ம ஒரு வேலை பண்றோம் உடனே ஒரு மணி நேரத்தில் அப்படி தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்கள் வந்து எப்போவுமே லாங் டேம்க்கு அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா எப்போ வேணாலும் இந்த இதில் இருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ப்பா நம்ம நான் செஞ்ச வேலை வேஸ்ட்டாக போகாது கண்டிப்பாக ஏதாவது ஒன்னு கிடைக்கும் கற்றுக்கிட்டுறது என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது நண்பா கண்டிப்பாக அதிலேருந்து நமக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் நம்ம அதற்கு முடிஞ்ச அளவு நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட அதிக எஃபர்ட்டை போட்டு நம்ம ப்ராப்பராக பண்ணணும் இப்போ நான் வந்து ஒரு ப்ராசஸ் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் மேக்ஸிமம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் அதிக நிமிஷம் அதிக நேரம் போனா கூட ஒரு பத்து நிமிஷம் ஆகுமா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு டி ஷர்ட் டிசைன் பண்றீங்கன்னு வைப்போம் மாசம் முப்பது டி ஷர்ட் ஒரு மூணு மாசம் கண்டினியூஸா டி ஷர்ட் மட்டும் டிசைன் பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் ஒரு நாளையில செலவிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது நூறு டி ஷர்ட் நீங்க டிசைன் பண்ணிருவீங்க அந்த கண்டிப்பா அந்த நூறு டிஷர்ட் டிசைன் பண்றதுக்கு உங்களுக்கான டைம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் நீங்க செலவிடுறீங்க அண்ட் நூறு டிஷர்ட் உங்களால் டிசைன் பண்ண முடியுது அண்ட் அந்த நூறு டி ஷர்ட்ல கண்டிப்பா ஒரு பத்து டி ஷர்ட் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எப்பவுமே நம்ம வாய்ப்புகளை தான் பார்க்குவோம் ஒரு லட்சம் கஸ்டமர் இருக்கிற இடத்துல நம்மளால பத்து டிஷர்ட் விற்க முடியல அப்படிங்கும்போது நம்ம தனியா ஒரு கடை வச்சோ தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ எப்படி அதிகமா விற்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு லட்சம் பேர் நம்ம நம்ம கடைக்கு வந்து நின்று வாங்க முடியாது ஆனால் நம்ம இந்த ஆன்லைன்ல டிசைன் பண்ற டிஷர்ட்டை ஈஸியாக ஈஸியா ஒரு லட்சம் பேர் இல்லை ரெண்டு லட்சம் பேரோ மூணு லட்சம் பேரோ ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் அந்த கஸ்டமர் நம்மகிட்ட நேர்ல வந்து நம்ம ஒரு கடை வச்சு அந்த கஸ்டமர் நம்மகிட்ட நேருக்கு வந்தா கூட நம்ம சப்ளை பண்ண முடியாது ஆன்லைன்ல நம்ம டிசைன் அப்படியே பத்து நிமிஷம் பண்ணிட்டு நகண்டு வந்துடுறோம் ஆனால் அதற்கு பிறகு அதை செம் அந்த டீ ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருந்து அண்ட் அந்த டீ ஷர்ட்டை ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எல்லா வேலையையும் இன்னொருத்தர் தான் பார்க்க போகிறாரு நம்ம எந்த விதமான வேலையுமே பார்க்க போகிறது கிடையாது ஆனால் அவர் டீ ஷர்ட் சேல் பண்ணி முடிச்சதும் அவருக்கு மொத்த அமௌண்ட் வந்ததும் அவருக்கான ஷேரை எடுத்துக்கிட்டு நமக்கான ஷேரை ப்ராப்பராக கொடுக்கப் போகிறாரு அதற்கான மெயிலும் நமக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம இதை ரிப்பீட்டடாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது நீங்க வந்து இன்னைக்கு டிஷர்ட் டிசைன் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு மூணு மாசம் கழிச்சு அந்த டிஷர்ட் விக்குதுன்னு வைங்கள மூணு மாசம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயில் வரும் உங்க அக்கௌண்ட்ல இவ்வளோ பணம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரும் அப்போ போயிட்டு நீங்க அந்த அமௌண்ட்டை வித்ரா பண்ணிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நீங்க டெய்லி உட்காந்து டிஷர்ட் விற்றுருக்கா டிஷர்ட் ஷர்ட் தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஆன்லைன் ஏனீங்கள இந்த மாதிரி ஈகரா உட்காந்து பார்த்துட்டே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் பார்ப்பீங்க ரெண்டு வாரம் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரெண்டு வாரத்தில் எந்த விதமான ஆடியன்ஸும் வர மாட்டாங்க வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கான முயற்சி மனசு விட்டு போயிடும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மெத்தட் இல்லை எந்த ஒரு ஆன்லைன் மெத்தட் எடுத்தாலும் ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருக்காதீங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காதீங்க ஒரு டைம் ஒரு ஒர்க்கை போட்டிங்களா அது கரெக்டான ப்ராப்பரான லாங் டேர்ம் ஒர்க்கு இந்த ஒர்க்லேருந்து கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் எப்படியாவது நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும்